வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ். நம்ம சேனல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபைனலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெட் மீ டெல் யூ எ குட்டி ஸ்டோரி. போலியோவை போலியோ மை எலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. போலியோ ஒரு வைரஸ் இனத்தை சேர்ந்தது. இந்த போலியோ வைரஸ் வந்தா உடம்புல இருக்கிற எல்லா பகுதியுமே ரொம்ப மோசமா டேமேஜ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போலியோ வைரஸ் வந்தா நம்ம நரம்பு மண்டலத்தை ரொம்பவே டேமேஜ் பண்ணி முதுகெலும்பு தசைகளை ரொம்பவே வீக் ஆக்கி உடம்ப பாரலைசிஸ் பண்ணிடும், அதாவது பக்கவாதம் வந்துடுங்க. இந்த போலியோ வைரஸ் அதிகமா 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நோயால பாதிக்கப்பட்ட 200 பேர்ல ஒருத்தர் லைஃப் லாங் முழுக்க பக்கவாத கொடுமையை அனுபவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 5-10% மக்கள் இந்த நோயினால இறந்து போறாங்க. இந்த ஒரு மோசமான காலகட்டத்தில் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் போலியோக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. பட் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பலன் இல்லாம போச்சு. போலியோக்கு வேக்சின் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸை கொடுத்தாருங்க ஒருத்தர். வைரலாஜிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ரீசர்ச்சரான ஜானஸ் சால்க் 1953 போலியோக்கான வேக்சினை கண்டுபிடிச்சாரு. ஜானஸ் இந்த போலியோ வேக்சினுக்கு காப்புரிமை பெற்றிருந்தா 7 பில்லியனுக்கும் அதிகபட்சமா சம்பாரிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஆனால் ஜானஸ், நான் காசுக்காக இதை கண்டுபிடிக்கல, ஏழை எளிய மக்களும் இந்த வேக்சினை யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் நைஜீரியா இந்த நாடுகளை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் போலியோ ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.